ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான வீரர்களில் ஒருவரான அம்பத்தி ராயுடு தற்போது தான் விளையாட இருந்த ஒரு அணியில் இனிமேல் விளையாட மாட்டேன் அப்படின்னும், அந்த அணியில் ஊழல் அதிகமாக இருக்குது, அதன் காரணத்தினால தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு புகாரும் தெரிவிச்சிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் தேர்வு செய்யப்படாமல் இருந்த விரக்தியினால சர்வதேச போட்டிகளில் இருந்து தன்னுடைய ஓய்வு முடிவை அறிவிச்சார் அம்பத்தி ராயுடு அவர்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளூர் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடி வந்திருந்தாங்க. இந்த சமயத்தில் ரஞ்சி டிராபியில் அவங்க பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அணிக்காக விளையாட இருந்தாங்க. ஆனால் தற்போது அந்த அணி நிர்வாகத்தில் ஊழல் தலைவிரித்து அடைகிறது. அதன் காரணத்தினால் இனிமேல் நான் ஹைதராபாத் அணிக்காக விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டாங்க. அது மட்டும் இல்லாது தற்போது ஒரு அமைச்சரிடம் இவங்க வந்து அந்த அணி நிர்வாகத்தின் மீது சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தி பேட்டி கொடுத்திருக்கும் அம்பத்தி ராயுடு அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஹைதராபாத் கிரிக்கெட் சங்கம் ஊழல்வாதிகளால் நிரம்பி விரும்பி இருந்தால் எப்படி முன்னேற்றம் அடையும், இதன் மீது தெலுங்கானா அமைச்சரான கே டி ராமாராவ் இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராயுடுவின் இந்த குற்றச்சாட்டில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படுத்திச்சு. இந்த நிலைமையில் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஹைதராபாத் கிரிக்கெட் சங்க தலைவரும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனுமான அசாருதீன் அம்பத்தி ராயுடு விரக்தியில் இருப்பதன் காரணத்தினால அவங்க இது போன்ற தவறான மனநிலையில பேசுறாங்க அப்படின்னு தெரிவிச்சாங்க. ஹைதராபாத் கிரிக்கெட் சங்க தேர்தல் வாக்குறுதியால் அணியின் நலன் பாதிக்கப்பட்டுள்ளது. திறமை இல்லாத வீரர்கள் அணியில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. பணக்காரர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. கிளப் நிர்வாகிகளின் சிபாரிசு அடிப்படையில் வீரர்கள் தேர்வு செய்யப்படுகிறாங்க. தகுதி படைத்தவர்கள் பின்னுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னு அம்பத்தி ராயுடு அவர்கள் தன்னுடைய குற்றச்சட்டை தொடர்ந்து முன் வச்சு கொண்டுதான் இருக்காங்க. இந்த நிலைமையை தாம் சரியாக எப்படியாவது மாற்றியாக வேண்டும். யாராவது ஒருவர் இதை பற்றி பேச வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் வந்து இதை பற்றி பேசியிருக்கேன். தற்போது பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்ட அர்ஜுன் யாதவ் இந்த பதவிக்கு தகுதியானவரே கிடையாது. செல்வாக்கின் காரணத்தினால தான் அவங்க வந்து இந்த பதவியை பெற்றிருக்காங்க. இந்த வருடம் நடைபெற உள்ள ரஞ்சித் கோப்பையில் நான் ஹைதராபாத் அணிக்காக விளையாடுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன். ஆனால் தற்போது இந்த ஊழல் விவகாரத்தின் காரணம் இந்த அணியில் நான் விளையாட விருப்பம் இல்லாத காரணத்தினால தற்போது இதிலிருந்து வெளியேறுறேன் அப்படின்னு அம்பத்தி ராயுடு அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது தற்போது கிரிக்கெட் உலகில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.